பகிரத்துக்கு காசு கிராமத்தில் அன்போடு எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் எவ்ரிவன் அண்ட் ஆல்சோ அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் யூ எவ்ரிவன் டு பி ஹியர் அண்ட் யூ நோ யூ ஆர் செலிப்ரேட்டிங் ஹனுமான் வித் அஸ். தட் வுட் பி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் வி ஆர் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் தட். அண்ட் ஐ வுட் லைக் டு மென்ஷன் அபவுட் பாரத் பிரசாந்த் வர்மா அண்ட் ப்ரொடியூசர் நிரஞ்சன் ரெட்டி. தே ஆர் மிஸ்ஸிங் திஸ் இவெண்ட் லைக் anything because of the final VFX final touch-ups to the movie. They have to be there and finish it properly as per the audience expectations. And now I would like to thank you Shakti sir to be here and encourage us in the Tamil industry and distributing our movie also. And I'm really grateful for our team who are here and supporting us throughout the movie. It's not a single day, single year journey. We have been working in this movie for 3 years almost. So we are so much grateful for them to be part of this event and, you know, to support us throughout the journey. And they were there every time whenever we needed and they supported us so much. And the cast, the movie also came out really good. And we would like to invite every audience, like everyone, to see the movie in the theaters. It's on Jan 12th. Please watch it and let us know how it is. Whatever the possible way you can, let us know your love and affection towards the cinema, towards Hanuman. Please do share and encourage us. Thank you so much. Thank you, sir. அனைவருக்கும் வணக்கம். நியூ இயரில் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு, ஹாப்பியாக இருக்கு. முதல் படம் ஹனுமன். இந்த படத்தோட டெடிகேஷன் எங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சைத்தன்யா மேம் கிளம்பும்போது அவங்களோட ஸ்லிப்பரை விட்டுட்டு கிளம்புனாங்க. ஒருவேளை அவங்க இந்த மூவியோட கனெக்ட் ஆகி அந்தளவு கனெக்ட் ஆகி பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் மேலே வந்த பிறகு தான் பார்த்தேன். டோட்டல் க்ரூ யாருமே வந்து செப்பல் யூஸ் பண்ணல. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சேம் டைமில் யுவராஜ் பதர் வந்து கூப்பிட்டு சொன்னார். ஸோ இது வந்து ஒரு தவம் மாதிரி இருந்து பண்ணுறாங்கங்கிறது வந்து, நான் ஒரு 1 இயராக இந்த படத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அஸ்வின் மூவி ரிலீஸ் பண்ணுறப்ப பிரவீன் டேனியல் சார் வந்து இந்த படம் பற்றி பேசிகிட்டே இருப்போம். அவர் பேசும்போதே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் எனக்கு கிடைக்கும். ஒவ்வொரு டைம் பேசும்பொழுதும் வரலட்சுமி அவங்களோட இன்ட்ரோல் பிளாக்கை பற்றி அவ்வளோ சொல்லுவாங்க. நிறைய ரிவீல் பண்ணக்கூடாது. அநேகமா நம்ம ஹீரோ சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அவ்வளோ எக்ஸைட்மெண்டான விஷயம். மோர் தென் 1 இயராக நான் வந்து ஹனுமன் படம் வந்து நான் ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா ஒரு விஎஃப்எக்ஸா இந்த படத்துக்கு இந்த டீம் போடுற டெடிகேஷன் டு த கோர் கொஞ்ச நஞ்சம் இல்லை. கிட்டத்தட்ட 1 இப்பதான் பேசிட்டு இருந்தாரு சொல்லும்போது, ஒரு 1 இயருக்கு முன்னாடி நாங்கள் ஷூட் முடிச்சுட்டு இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கும் சிஜிக்குமான அவ்வளோ டைம் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வினய் சார் சொல்லிட்டு இருந்தாரு. ரொம்ப ரொம்ப ஒரு சில படங்கள் தான் அப்படி அமையும். ஏன்னா இந்த படம் வந்து நான் ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அது வந்து எனக்கு கிடைச்சிச்சு. அவங்க டிப்ஸ் ஆடியோ சரண்யா தான் அவங்க வந்து பேசியிருந்தாங்க. பேசி அது மூலியமா நிரஞ்சன் சார்ட்ட பேசியிருந்தோம். ஒரு நல்ல படத்தோட ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குது. இந்த படம் தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு முக்கியமான படமா மாறுங்கிற நம்பிக்கையோட இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்றேன். உங்களோட எல்லாரோட சப்போர்ட் வேணும். யங்ஸ்டர்ஸ், யங் ஹீரோ, ஒரு செம எனர்ஜெட்டிக், ஒரு பவர் பேக் ஆக்ஷன், ஒரு நம்ம பொங்கலுக்கு என்ன வேணுமோ அது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட் வேணும். ப்ளீஸ், தேங்க்யூ.
கத்தியில ரகப் அப்படிதான் பிடிக்குது அப்படின்றப்ப ஒரு விளக்கரமான வேர்ல்ஸ் மூலமாவே இஸ் ஜஸ்ட் கேப்சரிங் எவ்ரிபடி கேப்டிவேட்டிங் எவ்ரி ஒன் த்ரூ ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கரீஸ்மா. சச் எ டவுன் டு அர்த் பர்சன் தான் அவங்க, பேசுறதுக்கு அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா கைண்டான ஒரு பர்சனா இருக்கிறாங்க. வெரி நைஸ் சார். வினாய் சார், உங்களோட ஒர்க் இந்த படத்துல எப்படி இருக்குது அப்படின்றத பத்தி பேசுறதுக்கு பேசுறத கேட்கறதுக்கு நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். ப்ளீஸ் அ ஃபியூ வேர்ட்ஸ். எல்லோருக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லோருக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அண்ட் அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ். 18 வருஷத்தில் ஐ ஹவ் நெவர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் மூவி லைக் திஸ். இது என் ரெண்டாவது தெலுங்கு படம். ஆக்சுவலி நான் என் ஃபர்ஸ்ட் தெலுங்கு படம் வானா இருந்துச்சு அண்ட் ஃபைனலாக இந்த படத்துக்குள்ளே நான் பூந்துட்டேன். அண்ட் ஆஸ் நம்ம ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த படத்தோட எனர்ஜி ஸ்ட்ரென்த்து அனுமன் அவரோட ஆசீர்வாதம் என்ன வேணாலும் நீங்க சொல்லுங்க, அவரோட பிளெஸிங்ஸ் என்ன இருக்குன்னா, இந்த படம் ஒரு சின்ன லெவல்ல இருந்து இன்னைக்கு இவ்வளவு மிகப்பெரிய ஆகி ஒரு பேன் இண்டியா 11 லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இட் இஸ் லாங் அவேட்டட். இப்போ நீங்க எப்படி பாத்தீங்க, நானும் முதல் தடவை இந்த ட்ரெய்லர் நான் பிக் ஸ்கிரீன்ல பாத்திருக்கேன் அண்ட் மிரண்டி போனேன் நான். இட் இஸ் வெரி வெரி சேலஞ்சிங். இது ஆக்டர்ஸ் இல்ல டைரக்டர் மட்டுமே இல்ல, நீங்க காஸ்டியூம்ஸ் பாத்திருக்கீங்க, செட் பாத்திருக்கீங்க, எத்தனை ஆளுங்களோட ஹார்ட் ஒர்க் இந்த படத்துல இருக்கு. இந்த படத்தோட மெயின் ஹீரோ தேஜா சர்ஜா, ஹீரோயின் அமிர்த் ஐயர் அவர்கள் அண்ட் வரலட்சுமி அவர்கள், ஹூ ஹவ் பின் ரியலி டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அண்ட் கிரேட் கொலீக் ஆஃப் மைன். வி ரியலி ஹேட் அ கிரேட் டைம். இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் நிரன் ரெட்டி அவர், அப்புறம் ஹிஸ் ஒய்ஃப் சைத்தன்யா ரெட்டி அவர், who believed in us and supported us when this project was only a dream. And in the level ku avaru kootittu vandirukanga, avarku romba romba nandri kudukra. And I wish you the best and a lot of success. Shakti Film Factory, romba nandri kadachi neenga indha padathil eduthirkeenga. Pona thadava na Ascends la ungalku paatha indha padam ungaloda luck namakku theva irukku. Already Hanuman avaroda luck irukku nam kooda irukku and adukapra ungaloda luck irukku nam kooda. So this year is going to be a great entertainer for you. Please enjoy this movie and unga feedback namak kudunga. Thank you. Dressoda weight pathi ella pesikka adu ungalku oru surprise da edhu sonninga neraya detail inge veli seidhi keela kuduthinga inge tharama illa adu actually ungalku oru surprise. Neenga already trailer la paathirkinga, super ana costumes kuduthaanga and sometimes when andha maari costumes podumbodhu na yosippa I am in the right line of work. So, இது முதல் தடவை இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்கேன். த காஸ்டியூமர் லங்கா சொல்லிட்டு அவர் இந்த காஸ்டியூம் டிசைன் பண்ணிருக்காங்க. அது கூடவே ஆர்ட் டிரெக்டிங் டீமும் நாகி காரும் அவர் ரெண்டுமே சேர்ந்து இந்த காஸ்டியூம் இல்ல டிசைன் பண்ணிருக்காங்க. ரெண்டு மூணு காஸ்டியூம்ஸ் இருந்துச்சு அண்ட் தே வர் வெரி ஹெவி, பட் இட் வாஸ் ஃபன் டூயிங் திஸ் மூவி அண்ட் ஐ ஹோப் யூல் என்ஜாய். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்த எல்லா மீடியா அண்ட் ப்ரெஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட், இந்த படம் ஹனுமான், நம்ம இந்த படம் பண்ணும் போது ஆக்சுவலா ஒரு தெலுங்கு படமாக தான் ஆரம்பித்தோம். ஐ திங்க் ஒரு ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அது அப்படியே பேன் இந்தியா மூவியா நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்தது. இப்போ பேன் வேர்ல்டுக்கு நெக்ஸ்ட் போகுது. ஸோ எப்படின்னா, இப்போ நம்ம ஹனுமான் கதையில் எப்படி சின்னதுலேருந்து பெரியதே ஆகாரோ அதே மாதிரி இந்த ஜேர்னியும் நம்மளுக்கு சின்ன படமா ஸ்டார்ட் ஆகி பெரிய படமா வந்து உங்க முன்னாடி வரப்போகுது. அண்ட் அதுக்கு கண்டிப்பா தேங்க்ஸ் டு தி ப்ரொடியூசர்ஸ், பிகாஸ் அவங்க ஒரு ஒரு தெலுங்கு படமா ஆரம்பிச்சுட்டு இப்போ இவ்வளவு தூரத்துக்கு தே ஆர் ஆல் ஓகே இப்போ வந்து பண்றாங்க. அண்ட் செகண்ட்லி, இப்போ நான் இப்போ தமிழ் படமா ரொம்ப முன்னாடி வரும்போது நான் அது தமிழ்லேன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி சக்திவேல் சார், இந்த படம் நீங்க முன்னாடி எடுத்து பண்ணதுக்கு. அண்ட் எஸ், அவங்க எல்லாருக்குமே கண்டென்ட் நல்லா இருந்தா அவங்க எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிக்கும், அது எந்த லாங்குவேஜா இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த படம் அட்லீஸ்ட் இந்தியன் சினிமாக்கு, அது தெலுங்கு படமா இருக்கட்டும் தமிழ் படம், இந்தியன் சினிமாக்கு இது ஒரு பெருமையான ஒரு படமா வெளில வரும். ஸோ கண்டிப்பா கண்டிப்பா நீங்க என்கரேஜ் பண்ணுவீங்க, ஏன்னா நீங்க டீசர் பாத்திருக்கீங்க, ட்ரெய்லர் பாத்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அது எவ்வளோ ரெஸ்பான்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க, அது நல்லா இருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதுவா இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு
இந்த படம் பார்க்கும்போது ஒரு யூனிவர்ஸ்க்குள்ள நம்ம உள்ள போற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3.5 hours மூவி அவங்களுக்கு வேர்ப்பா இருக்கும். அண்ட் ஐ திங்க் நிறைய படம் ஓடிடியில வருது அது, பட் இந்த மாதிரி படம் வந்து நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும் நம்ம தியேட்டர்ல போய் பார்க்க முடியும். ஏன்னா ஐ திங்க் டியூரிங் லாக்டவுன் டைம்ல நம்மளுக்கு தியேட்டர்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு, எல்லாமே நம்ம வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாம போச்சு. ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி படம் நீங்க தியேட்டர்ல வந்து பார்க்கும்போது கண்டிப்பா இட்ஸ் கோயிங் டு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புறேன். அது வந்து நம்மளோட ஹனுமாரோட பவர். ஆக்சுவலி நிறைய பேர் நினைக்கிறாங்க இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு மூவி அப்படின்னு, பட் இட்ஸ் இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு பையனுக்கு ஒரு ஹனுமாரோட பவர் கடிக்கிற ஒரு 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 கண்டென்ட் தான் இது. ஸோ இட்ஸ் நத்திங் கன்சர்ன்ட் டு ஹனுமார் கவர்மெண்ட், ஸ்பிரிச்சுவலா இருக்காது. ஸோ இட்ஸ் எ ஃபேண்டசி மூவி அண்ட் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் எங்க எல்லாருக்கும் நம்புறோம். ஸோ என்கரேஜ் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்க ஃபேமிலியோட எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸோட சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க கூட இந்த படம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் எல்லாரும் தியேட்டர்ல வந்து ஜான் 12th வந்து பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். அமிர்தா வந்து எங்க 5 பேருக்கு சேர்த்து பேசிட்டாங்க, பேசுறது வந்து கண்டிப்பா விட்டு வைக்கலாம். பட் என்ன இந்த காலகட்டத்துல வந்து எல்லாரும் வந்து வினையே வந்து இந்த படத்துல இருக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு பெருமை நினைச்சாங்க. பட் உண்மையிலே வந்து நாங்க வந்து இந்த படத்துல இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. பிகாஸ் இந்த மாதிரி இந்த அளவுக்கு இந்த படம் வரும் நாங்க யாருமே எதிர்பார்க்கல, யோசிச்சு கூட பார்க்கல. அண்ட் சக்தி சார் தேங்க்யூ, சமீப காலத்துல வந்து நீங்க ரொம்ப நல்ல தந்தத்தை எடுத்து நீங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது இன்னும் நீங்க பெருசு பெருசா வரணும் நாங்க வேண்டிக்கிறோம். உண்மையிலே வந்து தேங்க்யூ சோ மச். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன படத்தை தூக்கி இந்த அளவுக்கு நீங்க ரிலீஸ் பண்றீங்க, பிளஸ் சைத்திரமாக நிரஞ்சன் வந்து எங்கேயுமே வந்து ஒரு காம்ப்ரமைசும் பண்ணாம பிரசாந்த் கேட்டது எல்லாமே வந்து நீங்க கொடுத்து அவ்வளவு அழகா அந்த படத்தை எடுத்திருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு பாகுபலியோ இல்ல ட்ரிபிள் ஆரோ அந்த மாதிரி நீங்க யோசிச்சு ஒரு கம்பாரிசன் வரலாம். ஆனா உண்மையிலேயே இது ஒரு பட்ஜெட் வந்து அதோட 10% தான் இருக்கும். அந்த 10% வந்து இந்த பிரம்மாண்டத்துக்கு வந்து இது ஒரு தேவை பண்ணிருக்காங்க, ஒரு படம் பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே நீங்க என்ஜாய் பண்ணிருந்தோம். நாங்க அந்த படத்துல நடிச்சிருக்காங்க கிடையாது, நாங்களாம் ஒரு சின்ன அலுமின் தான். பட் இந்த படமா பார்க்கும் போது உண்மையில அவங்க சொன்ன மாதிரி இந்தியன் சினிமாவுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு பெருமையா இருக்கும். அண்ட் வி ஆர் வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் தி ஃபிலிம். நிறைய பேர் வந்து ஐ மீன்ஸ் கோயிங் டு அட்ரஸ் ஆல் தி ஃபியூ க்வெஸ்சன்ஸ் தட் ஹஸ் பீன் ஆஸ்க்ட். ஜென்ரலா வந்து இது படம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் படமா இல்லாட்டி ஹனுமான பத்தியான படமா? கிடையாது, இது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படம். அண்ட் ஒரு இங்கிலீஷ் அனிமேஷன்ல வரும்போது ஒரு ஜங்கல் புக் ஒரு படம் வந்துச்சு, அதுல வந்து மோட்டிவ் ஒரு கேரக்டர் வந்துச்சு, அது எல்லாமே ரொம்ப பிடிச்சது. பிகாஸ் அது இந்தியன் சென்டிமெண்ட் இருந்துச்சு. அதே மாதிரி சூப்பர் ஹீரோ படத்துல உலகத்துல வந்து ஐ திங்க் ஒரு இந்தியன் ஹீரோ ஒரு இந்தியன் சூப்பர் ஹீரோ ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்படிங்கிறது ஹனுமான் அல்லி. அண்ட் பேஜாவும் பிரசாந்தும் இந்த படத்துக்கு நிறைய உழைச்சிருக்காங்க. பிரசாந்த் இஸ் தி டைரக்டர், ஹி இஸ் நாட் ஹியர் வித் அஸ் பட் ஐ திங்க் அவங்க மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங், ஒரு ஒரு ஃப்ரேமுக்கான ஒரு ஒரு விஷயம் அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருக்காங்க. அதுக்காக நன்றி. இந்த குரூப் கைப்பற்றாங்க நல்ல விஷயம் தான் சேர்ந்திருக்கணும். சோ அதுக்காக ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்போர்ட் அஸ், தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ டு எவ்ரிபடி ஃபார் பீயிங் ஹியர். தேங்க் யூ. தேங்க் யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு அவ்வளவு தமிழ் தெரியாது, பட் ஐ ரெஸ்பெக்ட் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் தமிழ் ஆடியன்ஸ் அலாட். அதனால எனக்கு தமிழ்ல பேசணும் ஆசை.
ஏதாச்சும் தப்பு இருந்தா பிளீஸ் டோன்ட் மைண்ட். முதல்ல எல்லாருக்கும் விஷிங் யூ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் அண்ட் அட்வான்ஸ் பொங்கல். ஹனுமான் இஸ் அ சூப்பர் ஹீரோ ஃபிலிம். யுவர் கிட்ஸ் வில் லவ் திஸ் ஃபிலிம் அண்ட் திஸ் ஃபிலிம் கேட்டர்ஸ் ஃப்ரம் ஆடியன்ஸ் அட் ஃப்ரம் 3 years டு 70 years ஓல்ட். திஸ் ஃபிலிம் ஹேஸ் அ லாட் ஆஃப் ஃபன் ஆக்ஷன். தெர் இஸ் சிஸ்டர் சென்டிமெண்ட், தெர் இஸ் அ லவ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் திஸ் எவ்ரி திங் தட் யூ நீட் ஃபார் பொங்கல். இன் ஆர் கல்ச்சர், இன் ஆர் சவுத் இண்டியன் கல்ச்சர், ஃபார் எவ்ரி பொங்கல் வி ஹாவ் தட் ஹேபிட் ஆஃப் வாட்சிங் 3 to 4 ஃபிலிம்ஸ். So I hope you all encourage Hanuman also. We've put in a lot of effort to make it look like an authentic Tamil film. This is not some for the sake of dubbing it. We didn't dub it for the sake of doing it, but we put in a lot of effort and we took all the care to make it look like an authentic film. Please do watch the teasers and trailers. If you like it, please share it with others and welcome us into the Tamil industry as well. It will give us more power to make bigger films. And as Varu Garu said, there are a lot of Tamil artists in the film. If you are not present over here, Samudra Kanigaru is also part of the film. I would like to thank my director Prashant Verma Garu for this opportunity and for this imagination that he has imagined. We've never thought that Hanuman would be received across the globe in this manner, and I would sincerely like to thank my producer Niranjan Reddy Garu. He's missing this event today. He's back in Hyderabad trying to sort out all the releases because we have 5-6 Indian languages releasing on the same day. So ungal ellar support nama padam ku venum. Am I right? And nama padam January 12th Hanuman is releasing in theaters. Please do come and watch it only in theaters, because there are films, we might think that a few films can be watched on OTT or on television, but this is one film which you will have to watch on the big screen for the kind of VFX, for the kind of effort, for the kind of superhero effects that we have used. So please do come and watch in theaters, support us. Thank you. Thanks a lot. அதாவது ப்ரொடியூசர் நிரஞ்சன் ரெட்டி பேசும்போது ஆந்திராவில் வந்து போதிய தியேட்டர்கள் கிடைக்காம எங்களுக்கு சதி பண்ணாங்க, பல சங்கடங்களை நாங்கள் சந்தித்தோம் அப்படின்னு அவர் சொன்னார். அது இங்கே தமிழ்நாட்டில் எப்படி உங்களுக்கு தியேட்டர் சார்? தமிழ்நாட்டில் ஆல்ரெடி 4 தமிழ் படங்கள் வருது. ஒரு பொங்கல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து இங்கே ஹனுமன் மாதிரியான ஒரு படங்கள் ஃபேமிலியோட வந்து பார்க்கறதுக்கான ஒரு படமா, மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு படமா இருக்கும்னு நம்ம நம்புறோம். தியேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த படத்துக்கு தேவையான தியேட்டர்ஸ் வந்து நிச்சயமா நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி உள்ள ரேப்பா இருக்கட்டும், ஹனுமன் படத்தோட ஹைப்பா இருக்கட்டும், நிச்சயமா படம் வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு எல்லாமே மல்டிபிளெக்சஸ்ல வந்து ஏற்கனவே நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. நமக்கு வந்து ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா அது வந்து தன்னைத்தானே வந்து பெரிய படமாக்கிக்கும். KGF 2 கூட அதுதான் நடந்தது. அது ஒரு பெரிய ஹிட்டு படமானதுக்கு பிறகு எல்லா தியேட்டர்ஸ்லேயும் மறுபடி காம்ப்ளெக்ஸ், இன்றைக்கு எல்லாமே பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்குது, மல்டிப்ளெக்ஸஸ் இருக்குது. அதனால் ஒன்ஸ் இதோட வேர்ட் ஆஃப் மவுத் பெட்டராக ஸ்ப்ரெட் ஆனதுக்கு பிறகு பொங்கலுக்கு இது ஒரு நிச்சயமாக பெரிய படமாக இருக்குங்கிறது நம்ம டீமோட நம்பிக்கை, என்னோட நம்பிக்கை. நன்றி சார். சார் ஹீரோ சார் இருக்காங்க ஹிந்து, இதில் எவ்வளவோ கடவுள் காட், எவ்வளவோ காட்ஸ் இருக்குது. ஹனுமான் எப்படி சார்? ஹனுமான் இஸ் எவ்ரி சைல்ட்ஸ் ஃபேவரேட், எவ்ரி பர்சன்ஸ் ஃபேவரேட். அண்ட் ஒன்ஸ் யூ திங்க் அபவுட் ஸ்ட்ரென்த் ஆர் ஸ்பீட் ஆர் லாயல்ட்டி ஆர் எனி திங், யூ ஓன்லி ரிமெம்பர் அபவுட் ஹனுமான். ஸோ டு ஸ்டார்ட் திஸ் யூனிவர்ஸ், வி ஆர் திங்கிங் டு பிரிங் இன் அதர் காட்ஸ் அண்ட் தேர் பவர்ஸ் ஆல்சோ இன் த லேட்டர் பார்ட்ஸ். But to start this series, there is no other better option for us than Hanuman. நான் கேக்குறேன்னா ஹனுமனுக்கு வந்து பெண் பக்தர்கள் உண்டு, பெண் காவலிகள் கிடையாது. ஆனா நீங்க படத்துல லவ் இருக்குன்னு சொன்னீங்க சார். நான் ஹனுமன் இல்ல சார், நான் ஹனுமான். அதான் அது எனக்கு புரியுது. அதுதான் ஹனுமான் இங்க எழுதிருக்கு தமிழ்ல. நீங்க ஹனுமான் ஹனுமான் வச்சிருக்கீங்க.
நான் அப்பவும் அதுக்காக தான் இந்த கேள்விக்கு வந்தேன். Sir, this is a superhero film. This is about a boy in a fictional town. Somebody who cannot fight, somebody who cannot stand for, because he's very weak. If somebody like that gets superpowers with the blessings of Lord Hanuman, what he does and how he stands for his village is being told in a very, very entertaining way. Everybody will love this film for sure, sir. ஒத்துக்கிட்டீங்களா இல்ல வில்லித்தனமும் உண்டா படத்துல ஒரு பாசமான அக்கா, பட் அக்கானால பொதுவே வந்து கொஞ்சம் இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. தம்பியே தம்பி வந்து அக்கா இரிட்டேட் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் எங்களுக்குள்ள இருக்கு படத்துலயுமே. அண்ட் நீங்க ட்ரெய்லர் பாக்குற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ஓவர் ப்ரொடெக்டிவ் சிஸ்டர் தான், அதான் அவங்களுக்குள்ள இருக்க அந்த ரிலேஷன்ஷிப். வில்லத்தனா நீங்க படத்துல பாருங்க, அப்ப நீங்க முடிப்பாருங்க. சார், இந்த படத்துக்காக ஹவு மெனி ஷீட்ஸ் போட்டுட்டாரு திஸ் ஃபிலிம். அப்புறம் வாட் அபவுட் திஸ் ஹனுமான் ஸ்டாச்சு? Hanuman statue is totally VFX, sir. We have created a world called Anjanadri, which is not there. It is a fictional world we have created in graphics. That took almost about 1.5 years for us to create this world. And the second question about the sets. My producer Niranjan Garu is so passionate that he has taken a big empty land and he has built many sets over there for this film. I cannot exactly number it, but probably about 5 to 6 sets we might have done for sure. Maybe more than that. Yes, sir. Yeah, now they are calling it back in Hyderabad. We've taken an empty land and we've built Hero's house. We've built Vinay Garu's den over there. We've built small things. Now it has become Hanuman Studios and many films are being shot over there. Sir, Hero sir, அது மாதிரி இந்த ஹனுமன் உங்களுக்கு பவர் கொடுக்குறாரு, நீங்க சூப்பர் ஹீரோவா ஆகுறீங்க. அவர் அப்படி வரம் கொடுக்குறப்போ ஹனுமான் வரைக்கும் நன்னு தீஸ்கெல்லிந்தே நான் லவ். Sir, I'm really sorry. I would like to add a small thing in my speech. I forgot about it. That is regarding Shakti, sir. Sir, thank you. Thanks a lot for backing this film. It's ante etla cheppali, kotta vallu young boys cinemalu chestunte meelant vallu from other states, if you watch our content, and we've never promoted our film in any other states, but you've just watched our content on YouTube and other things, and you wanted to take this film and release it. Thanks a lot, sir. Means a lot for us. எனக்கு So it's very predictable enakku, and as an actor you want to try new things. So na telugu la enakku inda padam vandirukku, malayalathula enakku innor vara padam vandirukku, which have got different kind of scripts. I enakku adhe pandrathu enakku aase illa. Even I like to try out new things. So you know, chance enginda varo, I'll try that out over there. So ipo enakku nariya vela anginda vandirukku. Ipo na Krithika Stalin avar kooda, na JM Ravi avar kooda, na avar kooda ipo vara padathula nadichiruka. So it's a mixture of different industries, different I'm playing to the different crowds. And porth munadi I forgot to thank the heart of this movie. The one person I am responsible to be sitting over here for is padathoda director Prashant Verma. Modhal thadave meet pannumbod avaroda genius enakku therinjipochu. His journey has just started. I wish him the best. We all believed in him. Avaroda thinking process
his knowledge about Indian mythology and about Indian gods is so forward. And in the limited budget, la indha madri finish kuduthirukanga. I mean, hats off to him. What a focus irundha indha madri kuduthirukanga. Really hats off to you, Prashant. God bless you. அந்த இதெல்லாம் கூட ரொம்ப நல்லா சலா அப்படியே மலையோட இருந்தது இல்லை, ரொம்ப நான் கூட கேட்டேன் சிஜியா இல்லை இது என்ன ரியலா அந்த அளவுக்கு இருந்தது. நீங்க அது பாத்தீங்களா தானே, நாம ஷூட் பண்ணும்போது நமக்கு அது ஒரு ப்ளூ ஸ்கிரீன் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அவர் நமக்கு சொல்லும் போது, வினய் நான் இந்த மாதிரி நான் கட்டு போறேன்னு விஎஃப்எக்ஸ்ல நான் பண்ண போறேன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இது ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நாம தான் அவ்வளோ மிரண்டி போனோம். ஸோ ஹீஸ் லிவ்ட் அப் டு ஹிஸ் டேர்ம்ஸ். ஹீ வாண்ட்ஸ் டு சேலஞ்ச் even foreign cinema as far as VFX is concerned, not just director or anything. Yes, I'll end the final or rare question. Madam, from the director or producer or all, madam, you tell me, actually, Sakthi Film Factory, you have a victory, you have a victory, you have a victory, you have a victory, you have a victory. And you have a victory, 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 you have a victory. What is the victory? You have a victory, you have a victory. Initially, we wanted to release the movie May 12th only. So when initially the Shakti sir approached, if at that time movie was released, na, by that time it was done actually. But because of the VFX, we wanted to improve the quality of the movie and improve the whole appearance and to take it to the next level, not to Pan India, to the Pan world. It took so much time. So in meanwhile process, we were busy working it, making it better. We couldn't able to get back to Shakti sir, but finally he's so graceful, he waited so long and he's releasing it now and we are so happy. I know that with all your support, we will reach whatever the attention and whatever the reach we need, we'll get it. Thank you. Thank you. Thank you, ma'am. Thank you all. So group photo, can you all please stand? Yeah.